கோலத்தை காணமே அந்த வருத்த கொஞ்சம் கூட இல்லாம மார்கழி மாசம் கோலம் போடுறாங்களா? கோலம் மார்கழி மாசம் வீட்டு வாசல்ல கோல போட்டா நல்லது நடக்கும்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. சொல்லிருக்காங்களா இல்லையா? அது கோலம் போடுறதுக்கே முட்டையா போட சொன்னாங்க. ஏதோ ஒண்ணு போடுறடி, நிதியா போடுறி. இந்த மாதிரி கோலம் எங்க ஊர்ல எவ்வளவு போட முடியாது, எவ்வளாலையும் போட முடியாது. நெட்ல பார்த்து சர்ச் பண்ணி கண்டுபிடிச்சேன் இப்படி ஒரு கோலத்தை. Hi, hello, welcome and welcome. Elika, the world number one chimney company, Varangum Sirippuda, co-presented by Patanjali Kesh Kanti. இங்க பாருங்க, ஒரு அலங்கோலமே கோலம் போட்டுக்கிட்டு இருக்கு. கோலம் போட மட்டும் ஸ்டாப் பண்ணாதீங்க. வாங்க அந்த பக்கம். மார்கழி மாசம் எல்லா பெண்களும் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு தலை குளிச்சு வீட்டுல இருக்க புருஷனை வணங்கிட்டு வாசல்ல வந்து கோலம் போட்டு தமா துண்டு சாணியை புடிச்சு வைக்கிறது எல்லாரும் வீட்லயும் நடக்கிறது. அதுல பொண்ணுங்க ஏன் வாசல்ல கோலம் போடுறாங்க தெரியுமா? அது குறிப்பா அரிசி மாவு கோலம் போடுவாங்க. வாயில்லாம் பூச்சிக்கு கூட வயிறு இருக்குன்னு தெரிஞ்சவ பொம்பளை மட்டும்தான், தெரிஞ்சுக்க. பூச்சிக்கெல்லாம் சோறு வைக்கலையா? உன்னை கல்யாணம் பண்ணி உள்ள தூங்கி நிக்கிறானே புள்ள பூச்சி, அவனுக்கு சோறு வச்சா? பூச்சிக்கே வச்சவா புருஷன் பைக்க மாட்டாளா? அந்த பண்ணிக்கு வச்சிருக்கேன். ஓ, இதே குளத்தியா? ஆமா ஆமா. பட் ஆனா இவ்வளவு காலங்காலத்துல இவ்வளவு மேக்கப் போட்டு ரெடியா இருக்கே, அதுக்கு என்ன காரணம்? அது நைட்டே போட்டு தூங்கிட்டேன். குளிக்கிற பழக்கம் எல்லாம் இல்ல. பெரிய பாரதியார் மாதிரி தீனி போட்டு இருந்த உன்னை குன்றி வேணும்னு சொல்லிட்டேன். சரி, கெஸ்ட் வந்தா என் கோலத்தை காட்டியா பாலாஜி? அப்படியே போயிடுறதுக்கா? இந்த பூவை இன்னைக்காச்சும் குடுக்கலாம்னு வந்தேன். சில பேர் வந்துட்டு நடிப்பாங்க. நான் அந்த ரியாக்ஷன் சொல்கிறேன், அடிச்ச கம்மியா ஆடியன்ஸ் கேட்பேன். யார் நீங்கள் கெஸ்ட் பண்ணும்? ஆ, யார் பாத்தியா? இன்னைக்கு கெஸ்ட்டாக வரப்போகிறது பாண்டுவும் அவருடைய சன்னும் பிண்டும் வர்றாங்க. அதாவது நல்லா பாரு, அண்ணனுக்கு மூணு பசங்க, பேரன் பத்தி எடுத்தா போல டான்ஸ் பத்தியா இல்லையா? அதுவும் அண்ணனோட சிக்னேச்சர் ஸ்டெப் எல்லாம் போட்டாருன்னா இன்னும் வேற லெவல்ல இருக்கும். சிக்னேச்சர் ஸ்டெப் விட அவருடைய ரியாக்ஷன் தான் ஹெவி. நம்ம ஷோக்கு வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என்னுடைய ஷோல ரொம்ப நாளா வந்து பாண்டனோட கூப்பிட்டு நினைச்சேன், அதோடைய ரெட்டிப்பு மகிழ்ச்சியா வந்து பிண்டும் இங்க வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. பாண்டு சார், நீங்க வந்து சிரிப்பிடா செட்டுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ரியாக்ஷன்ல சிரிக்க வைக்க முடியும்னா அது கண்டிப்பா பாண்டு சார் தான். ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு டேலண்ட் உங்களுக்கு இருக்கு. ஏன்னா பாலாஜன் எப்பவுமே உங்களை சொல்லுவாரு, அண்ணன் இந்த கேரக்டர் அப்படி பண்ணுவாரு, இந்த இடத்துக்கு போகும். உங்களை பத்தி நான் வந்து எங்களுக்கு நிறையவே தெரியும்னு சொல்லலாம் எங்க டீமுக்கு. ஏன்னா அவங்க சொல்றது இல்லாம நடிச்சே காட்டுவார் பாலாஜன். அதாவது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வருஷமாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி ஃப்ரெண்டு, அப்புறம்தான் நடிகர், அப்புறம்தான் இந்தளவுக்கு பாலாஜி வருவாருங்கிறத நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்ததுக்கு மேலேயே வந்தாச்சு, இன்னும் வரணும். எங்கள் ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிச்ச ஆள் வந்து பாலாஜி. என்ன சொல்லுவாங்கன்னா, நடிகர்கள்லாம் பாலாஜி கூட எங்கேயாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கலந்துக்கிட்டாவோ அல்லது ஷூட்டிங்களை பார்த்தாவோ, நேற்று பூரா உங்களோட இருந்த மாதிரி இருந்ததுன்னாரு. ஏன்னா அங்கே பாலாஜி இருந்தா இருப்பாங்க. இந்த மாதிரி உங்கள் மாதிரியே பண்ணி பண்ணி சிரிக்க காமிச்சா, ஐயோ இது பூரா நீ எங்களோட தான் இருந்தீங்க அப்படின்னு எல்லாருமே பேசுவாங்க. அந்த அளவுக்கு என் மேலே பயங்கர பிரியம். அப்படியே என் மாதிரியே பண்ணும் சார். இல்லை நீங்களே எல்லாம் கேளுங்க, அவர் உங்களை மாதிரியே பேசுவார். பாண்டு சார், பாண்டு சார் கிட்ட. ஆமாம், நீங்கள் பேசுங்க. மனசாட்சி. ஆ, மனசாட்சி. மனசாட்சி, ஆ, இவ்வளவு படத்தில் நடிச்சு மிஸ்டர் பாண்டு, நீங்கள் வந்து எந்த மாதிரி ரோலில் நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க சொல்லுங்கள். ஆக்சுவலாக நான் வந்து சித்தப்பா பண்ணியிருக்கிறேன், வீட்டு பாலக்காரனாக பண்ணியிருக்கிறேன், நிறைய ரோல் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஒரு படத்தில் ஹீரோவை பண்ண ஆசை. யாரும் வாய்ப்பு யாரை பண்ணா இந்த கேள்வி நான் கேட்காமே இருந்திருக்கேன்.
ஸோ உங்கள் சன் பிண்டு அவரும் வந்திருக்காரு. இப்போ அவரும் வந்து படம் நடிச்சிட்டு இருக்காரு ஹீரோவா. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் பிண்டு. டீ வேறியா? என்ன டீ வர வர சர்பத்து கலர்ல வந்துருச்சு. அது லெமன் டீ. நான் கூட அதை கிளாஸை கழுவி தண்ணி எடுத்துட்டு நினைச்சேன். அப்படியா? உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். அப்படியா? ஆமா சார். ஒரே ஒரு வாட்டி அந்த ஆ அது மட்டும் சொல்லுங்க சார். குடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டீங்க, குடிக்க பிறகு ஆன்டா. அப்படியா சார்? நல்ல டீ சார் உங்களுக்காக நான் ஸ்பெஷலாக போட்டிருக்கேன். நீங்க குடிக்கணும், குடிச்சிட்டு ஆ சொல்லணும், நான் அங்கிருந்து பார்ப்பேன். சார் அங்கே என்ன இங்கே பாருங்க. அப்போ இங்கே பார்க்கவா? சரிங்க சார். தள்ளி நிற்கிறது நல்லது தான் சார். இந்த டீ ரொம்ப நல்லா இருந்தது. ஆ இந்த ஆங்கிறத வந்து அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணுவேன். இப்போ இந்த அவங்க சொன்னதுக்காக நான் ஆ லேடிஸ் தான் இதே நல்லா ஒரு க்ரௌடில் பேசும்பொழுது ஆ அப்படின்னா நிறைய பேர் கேட்கணுமா? ஆ பாலாஜனங்கள ஒரு கோமா ஒரு ஆ சொன்னா சொல்லுங்க பிண்டு, உங்களை சொல்லுங்க. ஃபஸ்ட்டு நான் பட்டாளம்னு ஒரு படம் பண்ணேன், அப்புறம் வெள்ளச்சீன்லாம் ஒரு படம் பண்ணேன். இப்போ வந்து பிரபுதேவா ஸ்டூடியோஸ் பிரபுதேவா அண்ணன் ப்ரொடக்ஷனில் வந்து வினோதன் அப்படின்னு ஒரு படம் பண்ணுறேன். இன்னொரு ப்ராஜெக்ட் வந்து சாவடின்னு ஒரு படம், ஸ்ரீதர் மாஸ்டர் அவர் டைரக்ஷன் அண்ட் ஸ்கிரிப்டு. அதில் வந்து ஒன் ஆஃப் த ஹீரோஸாக பண்ணுறேன். அது வந்து இந்த இல்லீகல் பைக் ரேஸை பற்றி ஒரு கதை. ஸோ இந்த ரெண்டு படம் ரெண்டுத்துலேயுமே காமெடி எனக்கு பெருசாக ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. என்னை இன்ஸ்பயர் பண்ணதுன்னு பார்த்தா மேஜராக ஆஸ் அன் ஆக்டர் வந்து அப்பாவை தான் சொல்லுவேன். சார் முடி லைட்டாக கொஞ்சம் கலைஞ்சிருக்கு. கம்முனி அந்த புயலில் சிக்கி வந்துக்கிறான், அவனை பார்த்து முடி கலைஞ்சிருக்கு, அது கலைஞ்சிருக்கு. சார் வணக்கம் சார். சார் குட் மார்னிங் சார். மார்னிங் சார். உங்கள்கிட்ட நான் ரெண்டு கேள்வி கேட்கவா? இப்போ நீங்கள் வந்து ஒரு லோக்கல் ட்ரெயினில் போகிறீங்க, வேகமாக போகுது ட்ரெயின், அது ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ், அதில் பாத்ரூம் இல்லை, திடீர்னு உங்களுக்கு பாத்ரூம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஜன்னல் இருக்குமா? இருக்காதா? ஜன்னல் இருக்குமே, அது விட வேண்டியதால. ஓகே இப்போ நான் அவர்கிட்ட கேள்வி கேட்கலாமா? கேளு சார். உன் வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணு வந்துச்சு, கையில் டைம் பாம், என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நீ தான் காரணம் அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லுது. உங்கள் அப்பாவும் பக்கத்தில் வந்து பார்த்துனே இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்போ தான் ஆச்சு. அப்போ உங்கள் பொண்டாட்டியும் பக்கத்தில் வந்து பார்த்துனே இருக்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் அந்த டைம் பாம் வெடிக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிவிடும். அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சுன்னு சொன்னீங்க? அப்படி ஒரு சம்பவம் நடந்தா அண்ணன் டயலாக் பையனை விட்டு நான் பாத்துக்கிறேன் இருப்பாரு. ஓ நான் தான் காரணம். அப்ப என்ன பதில் சொல்லுவீங்க? அதான் சொன்ன அப்பா மட்டும் அதான் அப்பா மட்டும் இன்ட்ரிக்கு போ, நான் வீட்டுல இருந்தா கேட்டாரு அவரு அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்கன்னு தெரியாது. ஒரு கேரக்டர் வரணும்னு எனக்கே தெரியாதா? ஆ நீங்கள் ரெண்டு பேரும் தான் வரீங்கன்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு பதில் தெரியாமல் போக மாட்டீங்க? போக மாட்டேன், பார்த்துக்க வேண்டிதான். அதையும் சேர்த்து பார்த்துக்கிறேன். இல்லை பொதுவாக சொல்கிறேன், பார்த்துக்க வேண்டியதான். இல்லை நல்ல முடிவு தானே. அப்புறம் இதுக்கு பார்த்துக்கிறேன். அதாவது இந்த கேள்வி யாரோட தெரியுமா? அவரோட கேள்வி. ஆக்சுவலாக அந்த பொண்ணு போனது உங்கள் வீட்டுக்கு இல்லை, அவர் வீட்டுக்கு. அதாவது இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு பொண்ணு வருது. எப்பா அதுக்கு நிறைய பொருள் வாங்குறீங்க, அப்ப ஒரு பொருள் தெரியாம உங்க பேக்ல விழுந்துருது. நீங்க எல்லாத்துக்கும் பில் போட்டு வெளில வரும்போது திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலாரம் அடிச்சு நீங்க மாட்டிக்கிறீங்க. திருடன் தெரியாம அவங்க யாருன்னு தெரியாம பலார் பலார் பலார்னு போட்டு அடிச்சு பொறுத்து எடுத்துறாங்க. அப்புறம் தான் பாக்குறாங்க. அப்புறம் என்ன முடிஞ்சு போச்சா? நீ திருடி தப்பிச்சிருப்ப, இவரு மாட்டிப்பார்ல சொல்லுங்க. அதான் தெரிஞ்சு போச்சு, அடிச்சாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றது? சொல்லி எப்படி வீட்டுக்கு வருவீங்க? அங்கேயே கடலே உட்காந்துருப்பீங்களா கட்சி வரைக்கும்? இல்ல பாஸ், அதான் பாஸ் அவங்களே வந்து அடிச்சாங்க. உடனே என்ன சொன்ன? நீங்களே தெரியாம அடிச்சிட்டீங்க. அவங்க தெரியாம அடிச்சிட்டாங்க, நீங்க தெரியாம அடிச்சிட்டீங்க. அடிக்கவே இல்லையா? அதுவா தான் ஊந்துச்சு. அதுவா ஊந்துச்சு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எப்படி தெரியும்? சிசிடிவி அங்க சிசிடிவியே இல்லையே, அவனுக்கு தெரியுமா? அந்த ஷாப்பிங் மால் போயிருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, சிசிடிவியே இல்லாம அவன் எந்த வெங்காயத்துக்கு அந்த கடை வச்சிருக்காங்க? அவன் மேல கேஸ் போடுறான். அது உண்மையாவே வெங்காய கடை தாங்க, அங்கதான் போய் வெங்காயத்தை திருடிட்டு இருந்தாரு. கொண்டாடி வாங்க சொன்னதுக்கு. ஓ
அதாவது அவன் இதோட முடிச்சிருப்பான், வெங்காயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் பண்றான். மார்க்கெட் ஈரோடு வரைக்கும் போவார் நினைக்கிறேன். அதாவது இன்னொரு கேள்வி இருக்கு, கேக்கவா? வேணாடாப்பா, இந்த ஒரு வெங்காய கடையே போறோம், போயிடு. வேற கேள்வி வேற யார்ட்டும் வேணா அண்ணன் கிட்ட கேட்டல, அதோட போயிடு. ஏ, அந்த பேடு தம்பிகிட்ட போய் கேட்டுப்படா. அதாவது நீங்க ஒரு மியூசிக் கடைக்கு போறீங்க தம்பி, நான் பேசுறேன். மியூசிக் கடைக்கு குழந்தைய தூக்கினு போறீங்க தம்பி, நான் பேசுறேன். நீ பாட்டு கேட்டுனு இருக்கற பத்தியா நீ? ஓ போப்பா, அவரா பாட்டு கேட்டுனு செவட்டு மிஷின் மாட்டுனு போப்பா, நீ கேளுதா? சாரி சார், இப்படி அடிக்கடி ஒரு தொலைகள் வந்து போறோம். உங்க லக்கு இந்த ஒரு தொல்லையோட நிக்குது. எல்லாம் வந்துச்சுன்னா தாங்க மாட்டீங்க நீங்க. அஞ்சாறு தொல்லை சேர்ந்து வந்த மாதிரி இருந்தது. ஐயோ, நீங்கள் சொல்லுங்க சார், அடுத்து உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இப்போ என்னெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கீங்க சார்? நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிற படம் வந்து மொட்டை சிவா கட்ட சிவான்ட்டு லாரன்ஸ் ராகவேந்திர மாஸ்டர் படம். நான் ஆல்ரெடி காஞ்சனா 2 பண்ணேன், இப்போ இந்த படம் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்தது ஜெயிக்கிற குதிரை அப்படின்ட்டு நம்ம ஜீவனுடைய படம், சக்தி சிதம்பரம் டைரக்ஷனில் பண்ணிகிட்ருக்கேன். பண்ணி முடிச்சிட்டேன், அது அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிரபுதேவாவுடைய சொந்த படம் ஒன்று அடுத்த மாதம் ஆரம்பிக்குது புதுசு, வெள்ளராஜா கருப்பு ராஜான்ட்டு. வெள்ளராஜா கருப்பு கருப்பு ராஜா, விஷால் அண்ட் பிரபுதேவா, டைரக்ஷன் பிரபுதேவா. பாண்டு அண்ணா வந்து எல்லாருக்குமே ஒரு நண்பர், எல்லாருக்குமே ஒரு வெல்விஷர். உங்களுக்கு பிடிச்ச காமெடி நடிகர் யார் அப்படின்னு சொல்லிட்டு நடன புயல் பிரபுதேவா சார்கிட்ட கேட்கும்போது அவர் யார் பேர் சொல்ல உங்கள் பேர் தான் சொன்னார். உங்களுடைய நட்பை பற்றி சொல்லுங்கள். அவர் கே சுபாஷ் எனக்கு நினைவிருக்கும் வரைன்னு ஒரு படம் டைரக்ட் பண்ணும்போது அறிமுகப்படுத்தினார். இவர் தான் பிரபுதேவா, இவர் தான் பாண்டு. ஆக்டர் மட்டுமல்ல பிஸ்னஸ் மேனு, பெரிய ஆர்டிஸ்ட்டு, அப்படி அப்படின்ட்டு பெருமையாக சொல்லி அறிமுகப்படுத்தினார். அன்றைக்கி ஆரம்பித்த நட்பு இன்றைக்கி வரைக்கும் ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ் க்ளோஸ், வெரி வெரி ஃபேமிலி லெவலுக்கு. இப்போ எப்படி நம்ம பாலாஜி நானும் ஃப்ரெண்டோ, அதேமாதிரி நானும் பிரபுதேவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. டெய்லி காலையிலையோ மத்தியானமாக ஈவினிங்குள்ளே ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிடுவார், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும். அந்தளவுக்கு என் மேலே ரொம்ப. பாண்டு அண்ணன் வந்து சினிமாவுக்கு வந்து எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு அன்றைக்கி பேசியிருந்தார் போன வாரம். அப்போ நான் சொன்னேன், சினிமாவுக்குன்னு வந்தது வந்து நான் வந்து படிக்க தான், ஓவியக்கலை கல்லூரி படிக்க தான் வந்தேன். வர்றதுக்குள்ளே அந்த காலேஜ் அகாடமிக் இயர் ஓப்பன் ஆயிடுச்சு, அதனால் அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி ஊருக்கு போனால் மறுபடியும் இந்த காலேஜுக்கு படிக்கிறதுக்கு அனுப்ப மாட்டாங்கன்ட்டு நான் இங்கேயே இருந்துடுறேன். சரி ஓகே அப்படின்ட்டு நான் ஸ்டுடியோவில் வந்து அண்ணார் ஸ்டுடியோவோட அசிஸ்டண்டாக இருந்தனால எம்ஜிஆர்கிட்ட அசிஸ்டன்ட் கேமராமேனை சேர்த்து விட்டார். 1 இயர் வேலை செஞ்சேன், அப்புறம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு போயிட்டேன். ஆக நான் வந்து 49 வருஷம் ஆகுது, அடுத்த வருஷம் 50. ஸோ இதை ஏன் வந்து பாண்டு 15 ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் என்னன்ட்டு இப்போ நம்மளுக்கு அது தோணலை, எனக்கு தோணலை. அவருக்கு அந்த ஐடியா தோணி அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ரொம்ப பெரிய லெவலில் பண்ணணும்ட்டு. சூப்பர் பிரபு தேவா, என்னால் ரொம்ப க்ளோஸ் க்ளோஸ் பண்ணிட்டு. சிரிப்புடா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிரிப்புடா தொடர்கிறது. பக்கத்துல இருக்குது அவங்க பையன். பட் எனக்கு தெரிஞ்சு ரெண்டுல இவர் தான் யூத்தா இருக்காரு. நான் அவர்கிட்டயே போய் உட்காந்துக்கிறேன். பாத்து பாத்து பாத்து, இன்னைக்கு தான் பக்கத்துல பாக்குறேன். பக்கத்துல போட்டு வைக்கல, எல்லாம் நீர் வரும்போது வச்சு விடுவீர நம்பிக்கைதான். நல்லா அங்க வைக்க மாட்டேன், போட்டு நான் அங்க வைப்பேன், பரவாயில்லையா? உங்க வீட்டுக்காரமா தானே கூட வந்திருக்காங்க. வாய வாடகைக்கு கொடுத்துட்டு அடி வாங்கப்படாது. நிறைய பேர் வருவாங்க இல்லைங்களா, அது அந்த மாதிரியா? அந்த கூட்டத்துல ஒன்று சார், நிறைய பேருங்கிறவங்க இந்த இந்த வீட்டுக்கு சும்மா வந்துட்டு போறவங்க. நான் இந்த வீட்டோட ஓனர். ஓ, நீங்க சொன்னீங்களே அவங்க பேர் என்ன கேளுங்க? பேர் என்ன? ஹன்சிகா. நான் ஹன்சிகாவை பார்த்துருக்குறேன். நீங்களே சொல்லுங்க, எனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படி பெருசா? அது போல பயங்கர சிவப்பா இருக்கும், நீ பயங்கர கருப்பா இருக்க. இப்ப என்னடா சொல்லிட்டாரு? இல்லை, அந்த பொண்ணு மேக்கப்பே போடக்கூடாதுமாங்க கேமராமேன், ஏன்னா அவ்வளோ வெள்ளை. இந்த மாதிரி மேக்கப் மட்டும் போடுங்க, வேற ஒன்றும் போடாதீங்கன்றது. பாண்டு சார் ஒரே குசும்பா போச்சு உங்களோட. அப்படியே சொல்றாய்க்கான். ஃபேமிலியோட வந்திருக்கீங்க, லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா? அரேஞ்சுடு மேரேஜ். வாவ், நான் நான் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணேன். யார? என் புருஷனை. யார யாரை லவ் பண்ணுவாங்க? ஆனால் ஆம்பளைங்க ரொம்ப மோசம் சார், ஆம்பளைங்களையும் ரொம்ப மோசம். ஆமாம், நான் எல்லாம் அப்படி
இணைந்து இருந்தால் எப்படி இருக்கும் சார்ஜ் ஏத்துறதுக்கும் தங்கச்சி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். கொஞ்சமாவது ஆம்பளைங்க என்னைக்காவது பொண்டாட்டிக்கு அடங்கி இருக்காங்களா சார்? ஆடுறாங்களே கடந்து. என்ன எப்ப பார்த்தாலும் நாம தான் சமைக்கணுமா? ஏன் ஒரு நாள் இதுக்கு சமைச்சா என்ன வருதா? எப்ப பார்த்தாலும் அடுப்படியில கடந்து கடந்து அப்படி கருத்து போயிட்டேன் நான். ஏன் இப்ப ஆம்பளைங்க சமைச்சா என்ன தப்பு? தப்பே கிடையாது. வீட்டுல நீங்க தானே சமைக்கிறீங்க, என்ன தப்பு? நான் இப்பதான் உணவு திருவிழாவுக்கு போயிட்டு வந்தேன். அங்க எல்லாம் ஒரு 10 பொண்ணுங்க உட்காந்துட்டு சமைச்சுக்கிட்டு இருந்தது. அங்க எதுக்கு நீ? ஒரு ஆம்பளை. நான் தான் சீஃப் கெஸ்ட். நைஸ் பீப்பிள் ஆஃப் த ரெக்கமெண்டேஷன். ரிங் 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 பத்ரா. அம்மா இரு பாலாஜி. அதாவது இந்த மூணு மோதிரத்துல காஸ்ட்லியஸ்ட் மோதிரமே அதுதான். ப்ளூ டைமண்ட். பாருங்களே, ஒரு டைமண்டே ஒரு டைமண்ட் திருடிருச்சு. ஆனா ஒண்ணு, நீ கைதட்டு, நீங்க கைதட்டும் போது ஒண்ணு ஏமாந்துடுறீங்க. டைமண்ட் எப்படி வருது, உருவாகுறது தெரியுமா உங்களுக்கு? மரம், காட்டுகள் இருக்கிற மரம் மண்ணுக்கடியில போய் நாலாவட்டதான் கரியாகி கறி துண்டாயி தென் பிகம் டைமண்ட். ஸோ அது கறி தான், கறி தான் டைமண்ட். கறி இது ப்ளூ சஃபயர். கறியை நீங்களே வச்சுக்கோங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்பதான் ஆச்சு. யூ டூ லேட். என்ன சந்திக்காம போயிட்டாரு பாருங்களே. நீங்க சொல்லுங்க, லவ்னா என்ன? லவ்னா அண்டர்ஸ்டாண்டிங். தெரிஞ்சுக்கோங்க பாண்டு. ஐயோ என்ன இது, தொட்டோன்னு பாண்டு சார் நீங்க சொல்லுங்க சார். வீட்டுல ஒன்னு கேள. வரும்போது ட்ரெயின்ல லேசா முட்டையில அடி கரூர் போது எப்ப பார்த்தாலும் ஆம்பளைங்கள பொம்பளைங்க தான் அடக்கி வைக்கணும்னு ஒரு சட்டம் போட்டிருக்கோம். அது நியாயமா தப்பா சார்? நியாயம்தான். கல்யாணம் ஆயிடுச்சு, ஒய்ஃப் இருக்காங்க, குழந்தையெல்லாம் இருக்காங்களா சார்? குழந்தையா? குழந்தையா? குழந்தையா மட்டும்தான் இருக்கும். குழந்தையா கிட்ட குசும்பு பண்ணி பொண்டாடிட்ட மாட்டிருக்கீங்களா? இல்ல மாட்டோம். என்னங்க ரொம்ப மகாத்மா காந்திய கூட்டியா நடுவில் உட்காரிச்சிருக்கீங்க? வீட்டில் வேலை பார்த்தா என் பொண்டாடி தான் பார்ப்பா. பொண்டாடி பேச பொண்ணு எடுத்த பேசுறேன். இப்படி நல்லவங்களா இருந்தா எப்படி சார்? அதுக்கு காரணம் குழந்தையா கிட்ட கொசும்பு பண்ற அளவுக்கு அவங்க ஒண்ணு பெருசா இல்லைங்க. அதுல ஆனா எங்க வீட்டுக்கு ரொம்ப மோசம் சார். குழந்தையானா உடனே போயிடுறாரு. ஏன் எங்க வீட்டுக்கு பக்கத்துல தெருவுதான் என் தங்கச்சி குடியிருக்கா. சரி, போய் அவளை பாத்துட்டு வரலாமாங்க. என்னமோ தெரியல, நேத்துல இருந்து அவ ஞாபகமா இருக்குங்கிறேன். என் மனசுல இருக்கதான் அப்படியே சொல்றடி சொல்ல வாடி போலாங்கிறாரு. மனுஷனா சார் அவெல்லாம்? எப்படி அவன் கூட எல்லாம் குடும்பம் நடத்துறது? சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க சார். குழந்தைங்கெல்லாம் எப்படி சார்? பையன் எப்படி காலேஜ் படிக்கும் போது எப்படி? ஏன்னா இப்ப நீங்க பசங்க ரொம்ப மோசங்க. எங்க தெருவுல ஒரு குட்டி செவர் இருக்கு. குட்டி செவர்னா தெரியும்ல? தெருவில் உசரந்தாங்க இருக்கும். வரிசையா பயல உட்காந்து போற வர பிள்ளைக்கெல்லாம் மார்க் போட்டுட்டு இருந்தாங்க. நான் பின்னாடி போறேன் சார். சார் என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க புதுசா வந்திருக்கீங்க, ரொம்ப அடக்கமான பொண்ணு. உங்களுக்கே தெரியும்பா புதுசா வந்திருக்கீங்க. ஆம்பளைங்கள்ட்ட பேசி பழக்கம் இல்ல. ரொம்ப கூச்ச சுபாவம். யார் வந்தாலும் மரியாதை. பார்த்தாவே தெரியுது. இந்த மரியாதை ரொம்ப தெரியுது. அப்படி ஒரு மரியாதையா தன்னடக்கத்தோட வாழ்ந்த பொண்ணு சார் நானு. நான் அப்படி பின்னாடி போயிட்டு இருக்கேன். அந்த பசங்க உட்காந்து போற வர பிள்ளைங்களாம் மார்க் போடுறான். மச்சான் ஃபர்ஸ்ட் போறது 40, செகண்ட் 35. நான் பார்த்தேன் நமக்கு ஒரு 80-90 தேரும் போல இருக்குன்னு. அப்படி காதை நீட்டிட்டு போறேன். பின்னாடி ஒருத்தன் கருவாயன் சொல்றான், மச்சான் இது -90 போறான். சீதே அதனாலதான் சொல்றேன், -200 போட்டிருக்கணும். அப்பதான் அவன் மனுஷன். குட்டிச்சவருக்கு பெரிய கெட்ட பேர் உண்டு பண்ணிவிட்டான். மார்க்க போட்டு உமார்க்க போட்டு தப்பான மார்க்க. ரொம்ப கலாய்க்கிறாரு. சரி நீங்களே சொல்லுங்க சார், ஒரு குடும்பத்துல ஆண் கை ஓங்கணுமா பெண் கை ஓங்கணுமா? இவன் வாங்கினா அது ஓங்கிடுது. பெண் கை தான். பாலாஜி நம்ம வீட்டை பத்தி பேசாதீங்க பாலாஜி. ஜென்ரலா பேசுறேன். இல்லம்மா பெண் கை தான் ஓங்கணும். நீங்க நிறைய வாங்கிருக்கீங்களா? நீங்க நிறைய வாங்கிருக்கீங்களா? நிறைய. வாவ், வாட் எ நைஸ் டு ஸ்பீக்கிங் யூ டார்லிங். எனக்கு தெரிஞ்சு வந்த கெஸ்ட்லே சார் தான் எல்லா விஷயத்தையுமே ஓபனா சொல்றாரு பாலாஜி. உனக்கு வந்து நான் இப்பதான் திடீர்னு கவனிச்சேன்,
இந்த கோல்டு பேங்கிள்ஸ், இந்த வாட்ச், இந்த செயின் எல்லாமே, இந்த இயர்ரிங்ஸ் எல்லாமே பர்ஃபெக்டா அழகா இந்த மாதிரி ஒரு கெட்டப். ஏன் இந்த நகை கடைக்காரங்க எல்லாம் உன்னைய போய் மாடலா போடாம சிவப்பான ஹன்சிகாவெல்லாம் போட்டு எடுத்துட்டு இருக்காங்கன்னு புரியல. இல்ல இது ஒரு கோல்டுன்னா ஏச ஆர்டிஸ்டா சொல்றேன், அது அந்த மஞ்சள் கலர் வெளியே தெரியறதுக்கு பேக்ரவுண்ட் டார்க்கா இருக்கணும், அதனால உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்ல போறேன். அந்த ஐடியாவில் இந்த இடத்துல கை தட்ட கூடாதுரா. அவனுக்கு மனசுல இருக்கிறத அவர் பேசுறாருல, அதான் செய்வாங்க. சந்தோஷப்படுறீங்க அஞ்சிகா? வீட்டுக்கு வந்த கெஸ்ட் கிட்ட எவ்வளவு நேரம் பேசணும்? இப்ப ராமர் ரக்ஷன் வந்த மறந்துட்டேன் நானு. சார், இது எங்க வீடு சார், வாடகைக்கு விட்டுருக்கோம். இது ரெண்டு வாடகைக்கு வாடகை கொடுக்குறாங்களா? எங்க கொடுக்குதுங்க, அவங்க கொடுக்கல, காசு கொடுக்கல, ஒண்ணு கொடுக்கல. சார், சும்மா கண்ட உங்க கிட்ட எதுக்கு சார் பேசிட்டு இருக்கீங்க? வரட்டுமா சார்? இது எங்க வீடுதான். டீ குடிச்சிட்டு மீட்டிங் முடிச்சிட்டு பையனோட வைஃபோட முக்கியமா பேர குழந்தையோட வரணும். பிகாஸ் யுவர் தாத்தா. சிரிப்புடா ஒரு சிறிய இடைவேளைக்கு பின் தொடரும். சிரிப்புடா தொடர்கிறது. சார், நீங்க வந்து ஒரு நடிகர் மட்டும் இல்லாம வந்து நீங்க பயங்கரமா வரைவீங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். பயங்கரமா வரையமேன்னா இல்ல, அந்த திருஷ்டி பூசணிக்கா நான் வரையறேன். பயங்கரமா இருக்கீங்க, நல்லா வரைவீங்கன்றது தங்கி பாய். பயங்கரமா மேர் பயங்கரமான ஆர்டிஸ்ட்ங்கிறது நான் வந்து படிக்கும் பொழுது நல்லா ஓவியம் வரையேன், நிறைய ரிசர்ச் பண்ணேன். ஓவியத்தில் வந்து நிறைய யாரும் செய்யாத ஒரு புதுமையெல்லாம் புரட்சியெல்லாம் பண்ணிட்டதுனால தான் எனக்கு ஃபாரின் ஸ்காலர்ஷிப் கிடச்சி நான் வந்து டாக்டரேட் முடித்தேன். காரணம் வந்துங்க, 100 சிவாஜி ஒரு எம்ஜிஆர் அப்படின்னு ஒரு கான்செப்டை எடுத்தேன். அப்போ எம்ஜிஆர் சிவாஜிங்கிறது டாப்பில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும். சிவாஜி நடிப்பில் பெரிய ஆள், எம்ஜிஆர் வந்து புகழில் பெரிய ஆள். எப்போவுமே நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா அதை ரசிக்க மாட்டாங்க. நீங்கள் ஏதாவது கான்ட்ரவர்ஷியலாக சொன்னீங்கன்னா தான் உங்களை பற்றி பேசுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். 100 சிவாஜி ஒரு எம்ஜிஆர்னு, 100 சிவாஜி கணேசன் ஃபோட்டோகிராஃபி, பல ஆங்கிள் ஃபோட்டோகிராஃபை கட் பண்ணி ஒட்டி எம்ஜிஆர் ஃபேஸ் ஒன்று செஞ்சேன். கிட்ட பார்த்தா வெறும் சிவாஜி ஃபோட்டோ ஒட்டினதான் தெரியும். அப்படி தள்ளி இப்படி கழிச்சு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சிரிச்சுட்டு இருப்பார், சிவாஜி ஃபோட்டோ தெரியாது. 69 பண்ணேன், குமுதத்தில் பப்ளிஷ் ஆச்சு. ஆனால் எம்ஜிஆர் என்னை கூப்பிட்டு என்ன சொன்னார்னா, போனது இட்லி இட்லியெல்லாம் கொடுத்தாங்க, சாம்பார்லாம் சாப்பிட்டுப்பட்டு நெய்யை ஊற்றுனாங்க. ஒரு கரண்டி நெய், ஸ்பூனே கிடையாது, கரண்டி தான். நெய்யை ஊற்றி சாப்பிட்டு உள்ளே போனதும் பாராட்டி ஒரு நல்ல ஒரு பெரிய செயின் போட போகிறாரு. நான் போய் நிற்கிறேன் எம்ஜிஆருக்கு முன்னாடி. ஃபஸ்ட் டைம் அவர் சொன்னார், கையில் புஸ்தகம் கொம்புதம், நான் வரைஞ்சி பொம்மையை பார்த்துட்ருக்கிறாரு, இதுதான் செஞ்சியான்னார். ஆமாண்ணே, ஒருத்தருடைய மனசு புண்படுத்துகிற மாதிரி பேர் வாங்கக்கூடாது, அது தெரியுமா உனக்குன்னார். சிவாஜி கணேசன் எவ்வளோ பெரிய நடிகர் தெரியுமா? நான் வந்து 100 சிவாஜி ஒரு எம்ஜிஆரா, நான் அவருடைய கால் தூசு கூட இணையாக மாட்டேன், நீ பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி என் இது பண்ணார். என்னடா செயின் போடுவார்ன்ட்டு ஆசையாக வந்தால் கடைசியில் இப்படி சொல்லிவிட்டாரன்ட்டு மனசில் வருத்தம். அந்த வருத்தத்துக்கு வந்து இவர் நல்ல பேர் வாங்கணுங்கிறதுக்காக 15 நாளில் வேற ஒரு ஐடியா ஒன்று பண்ணேன். இவர் கூட நடித்த ஃபஸ்ட்டு படத்தில் நடித்த ஹீரோயினில் இருந்தும் லாஸ்ட் எங்கள் தங்கத்தில் நடிச்சிட்டு இருக்கிறப்போ அந்த படத்தில் ஜெயலலிதா அம்மா, அது வரைக்கும் அத்தனை ஹீரோயின் ஃபோட்டோகிராஃபியும் கலெக்ட் பண்ணி பெரிய எம்ஜிஆருடைய ஃபேஸ் ஒன்று செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுத்து நல்ல பேர் வாங்கி அதே 5 செயின் வாங்கி நான் போட்டேன். அப்போ அந்த 15 நாளாக அந்த செயினில் தான் உங்கள் கண்டு இருந்திருக்கு. அந் அதுக்கு முன்னாடி இருந்தே செயினில் யாரும் செயின் போட்டார் செயின் போட்டார் நம்மளுக்கு ஏன் செயின் போட மாட்டேங்கிறாரு. எங்கள் ஷோக்கு வந்ததுக்காக பாண்டு சாருக்கும் பிண்டுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். கண்டிப்பாக மிக சிறந்த நடிகர் பாண்டு சார், அவரோட சன் நீங்கள். நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்திருக்கீங்க, நிறைய படங்கள் பண்ணணும், கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையணும். அது எங்கள் சிரிப்பிட டீம் சார்பாகவும் மற்றும் விஜய் டிவி டீம் சார்பாகவும் ஒரு பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. தேங்க்ஸ் லாட். எனக்கும் வந்து அண்ணனை பார்த்தது, உங்களை பார்த்ததுலாம் ரொம்ப சந்தோஷம். விஜய் டிவியில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஷோவில், அதுவும் அப்பாவோட வந்தது, ஐ எம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் தேங்க்ஸ் லாட் டு விஜய் டிவி. இதே போல ஒரு சூப்பரான ஷோவில் உங்களை சந்திக்கிறோம். அட் தென் பாய் ஃப்ரம் ரக்ஷன் அண்ட் பாலாஜண்ணா. இது எலிகா த வேர்ல்ட் நம்பர் 1 சிம்னி கம்பெனி வழங்கும் சிரிப்பிடா, கோ பிரசன்டட் பை பதாஞ்சலி கேஷ் காந்தி.